ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தினமும் இரவு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் உறவு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவு என்பது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாகவும் பின்னர் பலருக்கு சளிப்படைந்து விடுவதாகவும் இருக்கும். இதனால் தான் குடும்ப உறவில் பல சிக்கல்கள் எழுகின்றன. உங்கள் உறவை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களுக்கு ஆசையா? இதை எப்படி செய்வது என்று குழப்பமா? கவலையை விடுங்க, உங்களுக்கு சில ஐடியாக்களே உங்களுக்கு நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஒரு உறவில் பல வருடங்கள் கழித்து கூட ஒருவருக்கொருவர் வெற்றித்தனமாக காதலிக்கும் பல ஜோடிகளை, வெறித்தனமாக காதலிக்கும் ஜோடிகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த ஜோடிகள் தான் நீண்டகால அன்பை பெறுவது எப்படி என்று நிச்சயமாக நீங்கள் சிந்திக்கலாம். அன்பை நீடிப்பது எப்படி என்பது குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்த சில ஐடியாக்கள், மேலும் சில அழகான வெளிப்பாடுகளும் இக்கட்டுரையில் உள்ளன. இரவு முழுவதும் கட்டியணைத்து தூங்குவார்கள் கணவன் மனைவிக்கு இடையில். உடல் ரீதியான நெருக்கம் மிக அவசியம், ஏனெனில் இது அவர்களுடைய உறவை நீண்ட நாட்களுக்கு உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. உங்கள் கணவர் அல்லது மனைவி வருவதற்கு முன்பே நீங்கள் தூங்குகிறீர்கள் எனில், அவர் வந்ததும் உங்களை கட்டியணைத்து தூக்கலாம். இருவர் உடலும் இணைந்து ஒன்றாக தூங்க வேண்டும். அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு உங்கள் பங்குதாரர் விளக்குகளை அணைக்கிறார் நீங்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு எனில், நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை உணரும் தருணம் இது. இரவு நேர டேட்டிங், நீங்களும் உங்கள் துணையும் வெவ்வேறு கால அட்டவணைகளை கொண்டிருப்பீர்கள். அதனால் நீங்கள் நாள் முழுவதும் வேலையில் சிக்கியிருப்பீர்கள். ஆகவே அவசர அவசரமாக இருக்கும் போது நாள் முழுவதும் நீங்கள் அதிகம் பேசுவதில்லை. இருவரும் உங்கள் வேலையை முடித்தவுடன் ஒரு புத்துணர்ச்சியுடன் இரவு உணவிற்கு செல்வதை பற்றி ஒருவருக்கொருவர் பேசுங்கள். இது ஒவ்வொரு இரவும் ஒரு தேதியை போல உணரும் ஒரு அமர்வு போன்றது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அதிக கவனம் செலுத்துங்கள், உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் துணை எப்போதும் மிருதுவான விஷயங்களை விரும்பலாம். அதனால் இரவு நேர உணவு அல்லது விடுமுறையின் போது இருவரும் ஒன்றாக இணைந்து சமைக்கலாம். பின்னர் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் உணவை பகிர்ந்து கொண்டு ஊட்டிக் கொள்ளலாம். உணவை பகிர்வது ஒருவருக்கொருவர் எப்படி தெரியும் என்பதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த பாசம் வெளிப்படும். இது போன்ற சிறிய விஷயங்கள் உங்கள் உறவை உயிர்ப்போடு வைத்திருக்க உதவுகிறது. யாரும் இல்லாத இடத்திற்கு பயணம். பயணம் என்பது உறவுகளுக்கு இடையில் புதிய அனுபவத்தை, மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஒரு விஷயம். யாரும் இல்லாத ஒரு புதிய இடத்திற்கு நீங்கள் இருவரும் சேர்ந்து சென்று அழகையும் உங்கள் அன்பையும் ரொமான்ஸ் மூலம் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லுங்கள். நேர்மையான இந்த பயணங்கள் தான் ஒருவருக்கொருவர் மீது இன்னும் அன்பை கூட்டி. கட்டில் வாழ்க்கை ஒவ்வொரு தம்பதியினருக்கும் கட்டில் வாழ்க்கை என்பது அவர்கள் முக்கியமான ஒன்று. அதை சரியாக பெறும்போது அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். பாலியல் வாழ்க்கை சரியில்லாத போது அந்த தம்பதிகளுக்குள் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இருவரும் அவர்களுடைய விருப்பங்களை தங்கள் துணையிடம் கூற வேண்டும். இது குறித்து பேசுவது உறவின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. விருப்பங்களை அறிந்து செயல்பட்டால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எப்படி சமாதானம்? சிறிய சிறிய சண்டைகள் இல்லாத உறவுகளே இல்லை. சிறிய விளையாட்டு சண்டைகள் உங்கள் நெருக்கங்களை அதிகரிக்கும். எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டாலும் சிறிது நேரத்தில் அது தனித்து இருவரும் இணைந்து விட வேண்டும். நீங்கள் இருவரும் சில நேரங்களில் மிகவும் எதிர்மறையாகவும் எரிச்சலுடன் எரிச்சலூட்டும் விதமாகவும் இருக்கலாம். எனவே ஒருவருக்கொருவர் அந்த நல்ல பகுதிகளை மறந்து மோசமான பக்கத்தை பேச விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.